ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைலண்ட் பட்டாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான்வெஜ்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. மட்டனில் இருக்கிற குடலை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது சூப்பரான ரெசிபி. நான் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் குடல் கிரேவி செய்ய போகிறேன். மோஸ்ட்லி கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா பேக்கெட் மசாலா பொடி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சதாக சேர்த்திப்பாங்க. நாமளும் இன்றைக்கி அப்படி தான் குக் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, 10 அல்லது 15 சின்ன வெங்காயம், 1.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, தனியாத்தூள் 2 ஸ்பூன். மஞ்சள் தூள் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு குடல் க்ளீன் பண்ணுறது தாங்க இதில் கொஞ்சம் நம்மளுக்கு பெரிய வேலையே. அது எப்படி பண்ணலாம்னா, ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, அதை குடலுக்குள்ளே விட்டு தலையீழ அதை எடுத்துக்கோங்க. அதை சலவக்கல்ல லைட்டாக உரசிங்கன்னா குடலில் இருக்கிற அழுக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்துடும். இன்கேஸ் யாராவது ஷாப்பில் க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா குடலில் பார்த்தீங்கன்னா எந்த அழுக்கு இருந்தாலும் அப்படியே ஒட்டிடும். ஸோ அதனால தான் லைட்டாக சலவக்கல்ல உரசினீங்க அப்படின்னா மோஸ்ட்லி போயிடும். அப்படி இல்லைனா இன்னொரு வழியும் இருக்குது. சிரிஞ்சு எடுத்துக்கோங்க, அதை குடலுக்குள்ளே விட்டு நல்லா புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அழுக்கு எல்லாமே போயிடும். ஃப்யூச்சரில் குடல் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத தனியாக உங்களுக்கு நாங்கள் வீடியோவே போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு குடலை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டு 4 அல்லது 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குடலை வேக வைக்கும் போது நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா ரப்பர் மாதிரி குடல் ஆயிரும். ஸோ அதனால தான் இப்போது குடல் வேகிறதுக்குள்ள மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் தனியா பொடி, அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள். இதெல்லாத்தையுமே ஆட் பண்ணி இது கூட 5 அல்லது 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு கடலை எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அது கூட கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு லைட்டாக புரிஞ்சு வந்ததும் அது கூட 7 அல்லது 8 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உடல் முழுவதும் மருத்துவ குணம் கொண்ட இந்த ஆட்டு இறைச்சியை நம்ம அடிக்கடி சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆட்டுக்குடலை சூப்பு வச்சு சாப்பிட்றதுனால வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக சரியாயிடும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அது கூட நம்ம வேக வச்ச குடலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மந்தமா சாப்பிட்டா பிடிக்காது. மந்தமா அப்படின்னா இப்போ பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் ஆனியன், தக்காளி அப்புறம் கரம் மசாலா ஐட்டம்லாம் ஜாஸ்தியாக போட்டால் மந்தம் ஆயிரும். ஸோ அதனால கேஸ்ட்ரிக் அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து வைத்திய முறை உணவுன்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த மசாலா பொடியும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாமே வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக மல்லி இலைகளை கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இந்த குடலை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். மற்றபடி கிரேவி ரெடி ஆகிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி அண்ட் பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சைலன்ட் பட்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.